தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ப்ரெக்னென்சி, கர்ப்ப காலம், வாட் டு எக்ஸ்பெக்ட், வீக் 24, 24th வாரம். கர்ப்ப காலத்தில் என்ன நடக்கும், கருவின் வளர்ச்சி மற்றும் பெண்ணின் உடம்பில் என்னென்ன மாறுதல்கள் மற்றும் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ வீக் 24 அப்படின்றது ஏற்கனவே நம்ம வந்து 6 months கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 6 முடிஞ்சிடுச்சு, இன்னும் 3 தான் நம்ம ப்ரெக்னென்சி பீரியடில் இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த வீக் 24, அதாவது 24th வாரத்தில் நம்ம கருவின் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 11-12 inches வரைக்கும் அந்த கருவின் வளர்ச்சி இருக்கும். நம்ம பேபி பார்க்குறதுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு பேபி மாதிரியே தோற்றம் அளிக்கும், நிறையவே வந்து அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் படி எவ்வளோ குழந்தை வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 1.5 kilo அளவுக்கு நம்ம பேபியோட வெயிட் வந்து இந்த வாரத்தில் இருக்கும். மற்றும் ஒவ்வொரு வாரமும், இனி வரப்போகிற வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 150 to 180 grams வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பேபி வெயிட் வந்து போட ஆரம்பிக்கும். ஸோ இனி வரும் வாரங்களில், அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து க்ரோத் வளர்ச்சி வந்து இனிமேல் வந்து நல்லா ரேப்பிடாக ஆகிட்டே இருக்கும். பேபி வந்து அந்த உடம்புல சதை மற்றும் ஃபேட், கொழுப்பு போடுறதெல்லாம் வந்து இனி வரும் வாரங்களில் நடந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 170 grams வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாரத்தில் என்ன முக்கியமாக ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கண் இமைகள் மற்றும் ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். கன்னிமை, அப்புறம் புருவம், ஸோ அது தலையில் உள்ள முடி எல்லாமே வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் என்னென்னா பிக்மெண்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து வெள்ளையாக இருக்கும். அது என்ன கலர், ப்ரௌனா, பிளாக்கா, இல்லை இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு ஒயிட் ஹேர் இருக்கும், சில பேருக்கு ரெட் ஹேர் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இனிமேல் தான் வந்து டிட்டர்மின் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து வெள்ளை கலரில் தான் முடி இருக்கும். இனி வரும் காலங்களில் தான் வந்து என்ன கலருக்கு போகுதுன்றது டிசைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேபியோட ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது கூடவே சேர்ந்து ஸ்கின், தோலோட இதுவரைக்கும் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்த ஸ்கின் வந்து, அதாவது பார்க்கலாம் இன்கேஸ் நம்ம பேபியை வந்து நம்ம இப்போ பார்த்தோம், இதுக்கு முன்னாடி உள்ள வாரம் வரைக்கும் பார்த்தோன்னா அந்த ஸ்கின் வழியாக உள்ள பாடி பார்ட்ஸ்லாம் கூட பார்க்கலாம், அவ்வளோ டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்த ஸ்கின் இருக்கும். இனி வரும் காலங்களில் அந்த ஸ்கின் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சு நமக்கு நார்மலாக பிறக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கின் வந்து வர ஆரம்பிக்கும். அது கூடவே சேர்ந்து இந்த வாரத்துலேருந்து பேபியோட ஹியரிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா, ஆர் நீங்கள் ஏதாவது ஒரு சாங், ஏதாவது எனிதிங், அதாவது பேபிக்கு வந்து நல்லா கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த இப்போ கேட்குற விஷயங்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திரும்ப அதே விஷயங்கள் கேட்கும்போது அந்த குழந்தையால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, குழந்தையோட பிரெயின், மூளை வளர்ச்சியும் வந்து, அதாவது பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இப்பயே வந்து மூளை வளர்ச்சி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதாவது அதனால் என்னென்னா, குழந்தைங்களால் அதோட மெமரிஸ், அதாவது ஞாபகங்களை வந்து இந்த வாரத்திலிருந்தே வந்து மூளை, நம்ம பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ வீக் 24 இதெல்லாம் தான் வந்து குழந்தை, அதாவது பேபி கருவில் இருக்கும் குழந்தைக்கு என்னென்ன நடக்க வேண்டிய வளர்ச்சி. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ மித்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பெண்ணின் உடம்பில் என்னென்ன மாறுதல்கள் இருக்கும், கருவுற்ற பெண்ணின் உடம்பில் என்னென்ன மாறுதல்கள், என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, தொப்புள் தெரியும் நம்ம எல்லாருக்கும், பெல்லி பட்டன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ கருவுற்ற பெண்ணின் தொப்புள் வந்து, இப்போது முன்னாடி வந்து சில பேருக்கு தொப்புள் உள்ளே இருக்கும், சில பேர் வெளியில் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அந்த ஷேப் வந்து சில பேருக்கு உள்ளே இருக்க தொப்புள் வந்து வெளியில் வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ப்ரெக்னென்சியோட இது. அப்புறம் வந்து கார்பல் டனல் சின்ட்ரோம்னு ஒரு
விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அவர் ஒரே அசையாமல் இருந்தால் வந்து அந்த நீர் கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லோ இன்டென்சிவ் எக்ஸசைசஸ் கொஞ்சம் நடந்து கொடுக்கறது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறினீங்கன்னா அந்த நீர் கோர்க்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தூங்கும் போதும் கை மேலே தலை வச்சு படுக்காமல் ஆர் ஒரு ஒரு தலானி இல்லை கைக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சு படுத்திங்கன்னா இந்த மாதிரி இந்த நீர் கோர்த்துக்கிற விஷயத்தை வந்து தவிர்க்கலாம். ஸோ இதனால் என்ன ஒரு மாதிரி நம்னஸ் ஒரு மாதிரி இந்த சூவ பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படி மறத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கை கால்லாம் உதறிட்டு இந்த மாதிரி தூங்கும்போது இந்த கை மேலே இந்த கால்லாம் வந்து அசைக்காமல் அந்த கை மேலே நீங்கள் தலை வச்சு படுக்கும்போது அந்த மாதிரி இந்த மறத்து போகிற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே அவர் அப்பப்போ வந்து கை கால்லாம் ஒரு கொஞ்சம் உதறி விட்டுட்டு கொஞ்சம் நடந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நீர் கோர்த்து அந்த மரத்து போகிற ஃபீலிங்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடலாம். அது கூட இல்லாமல் வேற என்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கிராம்ப்ஸ் இருக்கும். அந்த ஏன்னா வந்து உங்களுக்கு பாடி வந்து உங்கள் பாடியுமே வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது, நீங்களும் வெயிட் போடுவீங்க. ஸோ அந்த வெயிட் போடும்போது உங்களோட கால் இந்த ஸ்வெல்லிங் எல்லாம் இருக்கும். மற்றும் வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால அந்த கிராம்ப்ஸ் இருக்கும். அந்த கிராம்ப்ஸ்னால் ஒரு மாதிரி எப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த வாரத்துக்கான சிம்டம்ஸ். இப்போ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி கான்ஸ்டிபேஷன், நெஞ்சரிச்சல் அதெல்லாமே வந்து கண்டினியூ ஆகும். அது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது பிரித்து பிரித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் லேடிஸ் அந்த ப்ரெக்னென்ட் கருவுற்ற லேடிஸ்க்கு என்னென்னு பார்த்தோம்னா உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் டயபெட்டீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில பெண்களுக்கு வரும். ஆனால் அந்த இந்த டயபெட்டீஸ் இந்த ப்ரெக்னென்சி டைமில் உள்ள டயபெட்டீஸ் வர்றது வந்து குழந்தை பிறந்தாலையும் போயிடும். ஏன்னா இது என்னென்னா சில பேருக்கு வந்து இந்த ஹார்மோனோஜன் ஆக்ஷன் இருக்கனால இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த டயபெட்டீஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இந்த வீக் 24 அது 24வது வாரத்தில் அந்த குளுக்கோஸ் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. அதாவது அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு இந்த சமயத்தில் இந்த டயபெட்டீஸ் இருக்கா வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயபெட்டீஸ்னால நிறைய இம்பேக்ட் இருக்குது. ஸோ குழந்தைக்கும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது, தாய்க்கும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு ஸோ டயபெட்டீஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அடிக்கடி. ப்ளஸ் நீங்கள் சாப்பாடு ஃபுட் கண்ட்ரோல்லேருந்து பயங்கரமாக பார்த்துக்கணும். ஏன்னா டயபெட்டீஸ் வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் இம்பேக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம் அந்த வீக் 24லேருந்து. ஸோ ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்தோம்னா வீக் 24 ஆறாவது மாதம், இன்னும் 3 மாதம் இருக்குது நம்ம ப்ரெக்னென்சிக்கு. குழந்தை வந்து ஒரு 11-12 inches இருக்கும், 1.5 kilo வெயிட் இருக்கு. இப்போ வாரம் வாரம் வந்து ஒரு 170 grams வந்து வெயிட் ஆட் பண்ணிகிட்டே போகுது. ஸ்கின்லாம் நல்லா ஒப்பேக்காக அதாவது நல்லா தடிமன ஆக ஆரம்பிச்சாச்சு. ஃபேட் குழந்தை ஃபேட் போடுது, காது நல்லா கேட்குது குழந்தைக்கு, மூளையோட ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் இருக்குது, குழந்தையால ஞாபகம் வச்சுக்க முடியும். மற்றும் டயபெட்டீஸ் செக் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து வீக் 24 24வது வாரத்திற்கான கருவின் வளர்ச்சி மற்றும் பெண்ணின் உடம்பில் என்னென்ன மாறுதல்கள் நடக்கும். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.